தேர்தல் விதிகளை மீறி கட்டுக்கட்டாக பணம் எடுத்துச் சென்றாரா அண்ணாமலை? தேர்தல் ஆணைய அதிகாரிகளின் சோதனை. கர்நாடக தேர்தல் விவகாரங்களில் அண்ணாமலை அவர்களுக்கு முக்கியத்துவம் அதிகரிப்பதை கண்டு இங்கு சில கொத்தடிமைகளும் போலி பாஜக அனுதாபிகளும் காசுக்காக எந்த பக்கம் வேண்டுமானாலும் பேசும் அரசியல் விமர்சகர்களும் காதில் புகை வரும் அளவிற்கு பொறாமையில் கொதித்து போயிருக்கும் நிலையில் தற்போது அங்கு 86 தொகுதிகளின் பொறுப்பு அண்ணாமலை அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பெங்களூரு, கோலார், உடுப்பி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இருக்கும் 86 தொகுதிகள் தமிழர்கள் அதிகம் வாழும் பகுதிகளாக இருப்பதால் இதன் பொறுப்பு திரு அண்ணாமலை அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த மாவட்டங்கள் சிலவற்றில் அவர் IPS அதிகாரியாக பணியாற்றி மக்களின் நல்மதிப்பை பெற்றவர் என்பதும் முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. இப்படி பல இடங்களில் சென்று தேர்தல் பணியாற்ற வேண்டியிருப்பதால் அவர் தனது பயணத்திற்கு அங்கு ஹெலிகாப்டரை பயன்படுத்திய நிலையில் அந்த ஹெலிகாப்டரில் அண்ணாமலை அவர்கள் கட்டுக்கட்டாக பணம் எடுத்து செல்வதாக காங்கிரஸ் வேட்பாளர் வினய்குமார் குற்றம் சாட்டியிருந்தார். இதைத் தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தின் பல்வேறு குழுக்கள் 4 இடங்களில் அண்ணாமலை அவர்களை வழிமறித்து சோதனையில் ஈடுபட்டனர். சோதனைக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அதிகாரிகள் புகாரை தொடர்ந்து அண்ணாமலை அவர்களிடம் நடத்திய சோதனையில் எந்தவிதமான விதிமீறல் பொருட்களும் அவரிடத்தில் இல்லை என தெரிவித்துள்ளனர். அவர் அங்கு பயணித்த வாகனத்தில் நடத்தப்பட்ட சோதனையிலும் 2 ஜோடி ஆடைகளும் தண்ணீரும் மட்டுமே இருந்ததாக தெரிவித்துள்ளனர். இதுபோன்று 4 இடங்களில் திடீரென்று சோதனை நடத்தப்பட்ட நிலையில் அவர் விதிமீறல் தொடர்பான எந்த செயலிலும் ஈடுபடவில்லை என்பது தெளிவாகி இருக்கிறது. இதற்கிடையே தமிழகத்தில் திமுக கொத்தடிமை கும்பல் வினய்குமாரின் புகாரை மட்டுமே தலைப்பு செய்தியாக்கி அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட திமுக சொத்துப்பட்டியலை திசை திருப்பி விடலாம் என கனவு கண்டு ஏமாற்றமடைந்தது குறிப்பிடத்தக்கது. எப்படியாவது ஏதாவது ஒரு உணர்ச்சி பூர்வமான விஷயத்தில் இவ்வளவு பெரிய ஊழல் பட்டியலை மறைத்து விடலாம் என்று திமுக வழக்கம் போலவே எண்ணுவதால் இந்த முறை மொழி மதம் சரிப்பட்டு வராது என்று சாதியை பிடித்துக் கொண்டுள்ளனர். ஏற்கனவே 6 மாதங்களுக்கு முன்பு மதம் மாறிய பட்டியல் இனத்தவரை SC பட்டியலில் சேர்த்து இடஒதுக்கீடு வழங்குவதன் சாதக பாதகங்களை ஆராய மத்திய அரசு கமிஷன் ஒன்றை உருவாக்கியுள்ள நிலையில் அவசரமாக சட்டப்பேரவையில் இது குறித்து மசோதா ஒன்றை தமிழக அரசு நிறைவேற்றியுள்ளது. எப்படியானாலும் இது குறித்து எதிர்க்கட்சிகள் சில நாட்கள் விமர்சிக்கும். இதுவரை வேங்கை வயல் குற்றவாளிகளை கைது செய்ய முடியாத இவர்கள் உடனடியாக சமூக நீதியை தூக்கி பிடிக்கும் காவலர்களாக மாறி எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களுக்கு பதில் தருவார்கள். இந்த போட்டியில் மனு தர்மத்தையும் சனாதனத்தையும் விமர்சித்து அலைவார்கள். அந்த இடைப்பட்ட நாட்களுக்குள் மக்கள் திமுக சொத்துப்பட்டியலை மறந்து விடுவார்கள். காரணம், நமது மக்கள் புதியதாக ஒரு விஷயம் வந்தால் வழக்கம் போலவே சூடு ஆறிப்போன பழைய விஷயத்தை மறந்து விடுவார்கள் என்பது அரசியல்வாதிகளின் நம்பிக்கை. அதுவரை செய்தியாளர்கள் கேள்வி கேட்டால் அண்ணாமலையின் DMK ஃபைல்ஸ் ஒரு காமெடி டைம், எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வாங்கி கொடுக்கட்டும், என் சொத்தை விற்றுத்தரட்டும் என்று பதறாதது போல நடித்து உதயநிதி அவர்களும் KN நேரு அவர்களும் அன்பில் மகேஷ் அவர்களும் பதில் கூறியது போல ஏதோ ஒன்றை கூறி தப்பித்து விடலாம் என்று கணக்கு போட்டிருப்பதாக தெரிவிக்கின்றனர் நடுநிலையாளர்கள். மக்களின் மறதி எப்போதும் அப்படித்தானா? அவர்களை மழுங்கடிக்கப்பட்டவர்களாகவே நம்புவது ஏற்புடையதுதானா என மக்களே புரிய வைக்க வேண்டும். இந்த சூழ்நிலையில் MP கார்த்தி சிதம்பரத்தின் 11.04 கோடி சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. INX மீடியாவிற்கான சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக கூறி CBI மற்றும் அமலாக்கத்துறை இவர் மீது வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளது. இதன் அடிப்படையில் கர்நாடக மாநிலம் கூர்க் மாவட்டத்தில் இருக்கும் 3 அசையும் சொத்துக்கள் மற்றும் 1 அசையா சொத்து உட்பட 11.04 கோடி ரூபாய் மதிப்பிலான இவருடைய சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கம் செய்திருக்கிறது. மத்தியில் ஆட்சியில் இருப்பதால் எங்கள் மேல் குற்றம் சுமத்துகிறார்கள், சோதனை இடுகிறார்கள் என CBI விசாரணைக்கு உட்படும் அனைவரும் குமுறினாலும் தவறு செய்யவில்லை என்றால் எந்த விசாரணையையும் சோதனையையும் கடந்து வருவது எளிதுதானே என மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே தேசியவாதிகளின் கருத்தாக இருக்கிறது. வணக்கம். ஜெய்ஹிந்த்.